நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து செப்பு நெரிஞ்சில். அதாவது நெரிஞ்சில் இருக்குல்ல, அதில் வந்து இது ஒரு வகை. இது பேர் செப்பு நெரிஞ்சல்னு சொல்லுவாங்க. இந்த செப்பு நெரிஞ்சலுடைய மருத்துவ குணங்கள் என்னது, இதோட நன்மைகள் என்னது அப்படிங்கிறத நான் முதல்ல கவியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதோடைய விளக்கத்தையும் சொல்லித்தரேன். இதில் திரிதோஷம், சுரம் முதலிய நோய்களை சுக்கிர மேகம் நீடித்த உட்சூடு ஆகியவைகளை நீக்கும் நல்ல மருந்தாகும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நல்ல மருந்தாகும் அப்படின்னா இதை வந்து எல்லாரும் எல்லா வகையான நோய்களுக்கும் சாப்பிடலாம்னு அர்த்தம். இந்த திரிதோஷத்தை நீக்கக்கூடிய வல்லமை எதுக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இப்போ அருகம்புலுக்கு பார்த்திங்கன்னா இருக்கும், செப்பு நெரிஞ்சலுக்கு இருக்கும், அது வந்து கருஞ்சீரகத்துக்கு இருக்கும். இதே மாதிரி முக்கியமான மருந்துகளுக்கு எல்லாத்துக்கும் வால் மிளகுக்கு இருக்கும், மிளகுக்கு இருக்கும். இவங்க இதெல்லாம் வந்து நடுத்தர இதில் வரும், எல்லோரும் சாப்பிடலாம். வாத உடம்புக்காரன் சாப்பிடலாம், பித்த உடம்புக்காரங்க சாப்பிடலாம், சிலேத்ம உடம்புக்காரங்களும் சாப்பிடலாம். இப்படி எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி மருந்துகள் தான் இந்த செப்பு நெரிஞ்சலை சொல்லியிருக்காங்க. அடுத்தாக்கில் செப்பு நெரிஞ்சல் சம்பளமாக அது முழு செடியை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இதன் இலையின் 1 1/2 பழம் ஒரு குடுவையில் போட்டு அரைப்படி சுத்த சலமிட்டு கால்படியாக சுண்ட காய்ச்சி வடிகட்டி வேலைக்கு 1 1/2 அவுன்ஸ் வீதம் 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை கொடுத்து வர சிறுநீர் தாராளமாக இறங்கும், சுரம் இருமல் முதலியவை குணமாகும். அதாவது வந்து சிலருக்கு வந்து நீர் கட்டு வந்துடும் பார்த்துக்குங்க. நீர் கட்டுனா ஒன்றுக்கு போவாது, அது ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் இந்த கம்ப்ளைண்ட் உண்டு. அப்போ இந்த நீரை பிரிக்கிறதுக்காக அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, சிறு நெரிஞ்சில், பெருநெரிஞ்சில், யானை நெரிஞ்சில், ஈர்க்கு, அதாவது நம்ம வாரியல் குச்சி இருக்கு பாருங்க வாரியல், இதை இந்த நாளையும் சேர்த்து அவிச்சு அந்த கஷாயத்தை கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய நீர் கெட்டு இருந்தாலும், அதாவது யூரின் போகாமல் நீர் அடைச்சிரும், அப்படி உள்ளவங்க சீக்கிரமாக வந்து இறந்துருவாங்க. அந்த அபாய கட்டத்தை கடத்து விடுற ஒரு பவர் வந்து இந்த செப்பு நெரிஞ்சலுக்கு இருக்குது. நீர்கட்டை உடைச்சிரும், அதுக்கு தான் இந்த கஷாயம் வச்சு சாப்பிட்ருக்காங்க. நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். யூரின் அதிகமாக போகலை அப்படின்னா செப்பு நெரிஞ்சல் வேங்க, அதை கஷாயம் வச்சு குடிங்க. அப்படி இல்லைன்னா செப்பு நெரிஞ்சல் சம்பளமாக கிடச்சதுன்னா அதையும் நம்ம சம்பளமாக வச்சு கஷாயம் வச்சு குடித்தாலும் இந்த வகையான நோய்கள் சரியாகும், சுரம் சரியாகவும் இருமலும் சரியாகும். இது அதனால் இந்த செப்பு நெரிஞ்சலை பயன்படுத்தி பாருங்கள், மிகப்பெரிய ஆற்றல் உண்டாகும். நன்றி, வணக்கம்.